குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று காலை 8:30 மணி வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வரும் 23 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தேவாலயம், கோவில் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. சாத்தான்குளம் பகுதியில் தொடர் மழையால் வீதிகளில் வெள்ளப்பெருக்கு. முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் சாலைகளில் பழுதாகி நின்ற இருசக்கர வாகனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இரவு 8:30 மணியோடு முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 49 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருச்செந்தூர், காயல்பட்டினத்தில் தலா 36 சென்டிமீட்டரும், சாத்தான்குளத்தில் 32 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 4500 கனஅடி உபரிநீர் திறப்பு. கோதையாற்றில் தண்ணீர் திறக்கப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. குமரிக்கடல் பகுதியிலும் தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரையில் சூறைக்காற்று வீசக்கூடும். பலத்த காற்று வீச வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். அதிகனமழை எதிரொலியாக 21 மணி நேரத்தில் காயல்பட்டினத்தில் 84 சென்டிமீட்டர் மழை பதிவானது. திருச்செந்தூரில் 67 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 60 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அறிக்கை. 150 ஆண்டுகளில் இல்லாத அளவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக மூலக்கரைப்பட்டியில் 56 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகாலை 2:30 மணியோடு முடிந்த 18 மணி நேரத்தில் அம்பாசமுத்திரம் மற்றும் பாளையங்கோட்டையில் தலா 40 சென்டிமீட்டர் மழை பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவிலும் கனமழை தீவிரம். 40 கண்மாய்கள் முழுவதுமாக நிரம்பி உபரிநீர் வெளியேற்றம். கூசாலிப்பட்டி, இனாமணியாச்சி கண்மாய்களில் ஏற்பட்ட உடைப்பு, மணல் மூட்டைகள் JCB மூலமாக சீரமைப்பு. நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் திங்கட்கிழமை நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. வேறொரு தேதியில் தேர்வுகளை நடத்துவது பற்றி அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முடிவு செய்யலாம் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி தகவல். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை எதிரொலியாக இன்று பொது விடுமுறை அறிவிப்பு. அத்தியாவசிய சேவைகள் தவிர அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பாபநாசம், கரையாறு அணை, சேர்வலாறு ஆகிய அணைகளில் இருந்து அதிகப்படியான உபரிநீர் திறப்பால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பாபநாசம். பாபநாசம் யானை பாலம் பகுதியில் வசிக்கும் மக்கள் ரப்பர் படகுகள் மூலமும் கயிறு கட்டியும் மீட்பு. பாபநாசம் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தம். மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 27,324 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து உள்ளதால் நள்ளிரவு முதல் வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறப்பு. மணிமுத்தாறு ஆற்றில் உபரிநீர் திறப்பு, கனமழை, வெள்ளநீர் ஆகியவை சேர்வதால் தாமிரபரணியில் வெள்ள அளவு மேலும் அதிகரிக்கும் அபாயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதி கனமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து வினாடிக்கு 50,000 கனஅடி தண்ணீர் திறப்பால் கரை கடந்து பாயும் தாமிரபரணி வெள்ளம். தாமிரபரணி பாயும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை.
கரையோர கிராம மக்கள் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான பகுதிகளுக்கோ அல்லது நிவாரண முகாம்களுக்கோ செல்லுமாறு தூத்துக்குடி ஆட்சியர் அறிவுறுத்தல். நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க டிஐஜி அந்தஸ்தில் காவல் உயரதிகாரிகள் நியமனம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தென்மண்டல் ஐஜியும் கண்காணிப்பதாக தமிழ்நாடு டிஜிபி அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் பகுதியில் ஊருக்குள் புகுந்த மழை வெள்ளம். அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணி. நாகர்கோவில் சக்தி கார்டன் பகுதியில் தொடர் மழை காரணமாக 200 மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம். படகுகள் மூலம் மீட்டு பாதுகாப்பாக தங்க வைத்த தீயணைப்புத் துறையினர். பாளையங்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரினை அகற்றும் பணி தீவிரம். திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் செல்வராஜ், திருநெல்வேலி ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் நள்ளிரவில் நேரில் ஆய்வு. திருநெல்வேலி குறிச்சி சந்திப்பு பகுதியில் சாலைகளை சூழ்ந்த மழைநீரில் சிகிச்சைக்கு வந்த கைக்குழந்தை ஆம்புலன்ஸில் பரிதவிப்பு. குழந்தையையும் தாயையும் மாற்று வழியில் அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள். திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் முருகன் கோவிலுடன் இணைந்த சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் மழைநீர் புகுந்தது. திருச்செந்தூரில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரி அருகே சாலையோரத்தில் இருந்த ஆலமரம் நடுரோட்டில் சாய்ந்தது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் வருவாய்த்துறையினரோடு இணைந்து அரை மணி நேரத்தில் வெட்டி அகற்றினர். 4 மாவட்டங்களுக்கு தனித்தனியாக அமைச்சர்கள் மற்றும் 2 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிப்பு பணி. தேவையான அளவு மக்களுக்கு விநியோகம் செய்ய பால் மற்றும் பால் பவுடர்கள் தயார் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நம்பியார் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் கிடுகிடுவென உயர்வு. அணையின் முழு கொள்ளளவான 33 எட்டியதால் அதிகப்படியான நீர் மதகுகள் மூலம் வெளியேற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு. களக்காடு சிதம்பராபுரம் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. நெல்லை பேட்டை நரிக்குறவர் காலனியில் அடித்துச் செல்லப்பட்ட 70 மேற்பட்ட குடிசை வீடுகள். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். நெல்லை மாவட்டத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள களப்பணி குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர் கார்த்திகேயன் தகவல். பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து 985 பேர் மீட்கப்பட்டு 20 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் விளக்கம். கோவில்பட்டியில் பலத்த மழையால் சாலையோரம் நிறுத்தியிருந்த வேன்கள் மீது வேரோடு சாய்ந்த மரம். மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 வேன்கள் சேதம். உள்ளே யாரும் இல்லை என்பதால் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு.